வணக்கம். நல்லா இருக்குங்களா? ஏன் சேவிங்கோட பண்ணாம இருக்கீங்க? பண்ணணுமா? சேவிங் பண்ணிக்கலாமல்லங்க. எங்க போனீங்க? பஸ் ஸ்டாப்லீங்களா? தீபாவளிக்கு சட்டை பிடிச்சிருக்கா? உடைய போட்டு சட்டி படுதா போட்டது வேணுக்கா? இந்த படுதா போட்ட எவ்வளவு வருஷம் இருக்கும்? ஒரு வருஷம் இருக்குங்களா? ஒழுகுதுங்களா? ஒழுகுறதுல படுதா ஒழுகுறது இல்ல. பழைய படுதாக்கு மேல இதை அப்படியே போட்டுங்க. அப்படி இதே இருந்துச்சு. பூவரசன் வாங்க. எத்தனை படிக்கிறீங்க? 8th சார். 8th படிக்கிறீங்க. நல்லா படிக்கணும். சரியா? படி. ஹாப்பி தீபாவளி. அப்படி சொல்லு. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. எங்கிட்ட கொடுக்குற? நீ தான் வச்சுக்கணும். சந்தோஷமா? வணக்கம் அன்புறவர்களே. நாம் தற்பொழுது நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் தாலுக்கா, அதாவது பார்த்தோம்னா சேந்தமங்கலம் புதன் சந்தைக்கு இடைப்பட்ட சாலையூர் பகுதியில் இருக்கோம். நம்ம சாலையூரில் வந்து பார்த்தோம்னா கடந்த 2-3 வருடங்களுக்கு முன்பு இங்கே வந்திருந்தோம். இங்கெல்லாம் கல்லுடைக்கிற பகுதி அப்படின்னு சொல்லிட்டு அப்போது நம்ம பூவரசனை பார்க்க வந்திருந்தோம். இது வரைக்கும் இதோட ஒரு 5-6 முறை நம்ம பூவரசனோட வீட்டுக்கு வரோம். இதற்கு முன்பு வந்து பார்த்தோம்னா இந்த படுதா இது பண்ணி கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா சைக்கிள் வந்து ஒரு அன்புக்குரிய சகோதரர் வாங்கி கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா தொடர்ந்து நம்ம பூவரசன் அவங்களுக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான பாத்திரங்கள் ஏதாவது ஒரு விசேஷம்னா நம்ம பூவரசனை பார்க்க வருவோம். பூவரசன் வந்து இப்போ 8th வகுப்பு படிக்கிறாரு. அவருக்கு தீபாவளிக்காக நம்ம பார்க்க வந்திருக்கோம். நம்ம அன்புக்குரிய பாஸ்துக்குரிய தம்பி பூவரசன், மல்லிகக்கா, உங்கள் பேர் என்னங்கண்ணா? பாண்டியன்னா. பார்க்க வந்திருக்கோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம் அன்பு உறவுகளுக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம பூவரசனோட குடும்பத்துக்கு சிங்கப்பூரிலிருந்து பேரன்பு மிக்க நம் அன்பு இல்லம் தொடர்ந்து அன்புக்கரம் நீட்டிக்கிட்டு வராங்க. ஒவ்வொருவருக்கும் எத்தனையோ அன்பான உள்ளங்கள் தொடர்ந்து நம் மக்கத்தவன் உதய சேனலுக்கு அவரோட அன்பை கொண்டு போய் சேர்க்கிற ஒரு உன்னதமான பணியை நம்ம கிட்ட கொடுக்குறாங்க. அதை நம்ம கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கோம். தற்பொழுது நம் பூவரசன் குடும்பத்திற்கு வந்து பார்த்தோம்னா சிங்கப்பூர் அன்பு இல்லம் வந்து பார்த்தோம்னா அவங்க அன்பை பகிர்ந்திருக்காங்க. புத்தாடைகளும் அவர்களுக்கு தேவையான விஷயங்களும் பண்ணி கொடுக்க சொல்லி அதனால் சிங்கப்பூர் அன்பு இல்லத்திற்கு ஒரு மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறோம். ஏன்னா வந்து மல்லிகக்காவுக்கு வந்து இன்று நம்ம தீபாவளிக்காக வந்திருக்கோம். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லோருமே உலகத்தில் உள்ள அனைத்து அன்பான உள்ளங்களும் மகிழ்ச்சியோடும் நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் எல்லாருமே இருக்கணுங்கிறது தான் வந்து எல்லோருத்தோட வேண்டுகோளும் கூட. நிச்சயமாக எல்லாமே நடக்கும். தற்போது மழை பொழிவாக இருக்குது. இப்போ அக்காங்க இந்த இடத்துல தான் இருக்காங்க.
அவங்களுக்கு வேறு இடமும் இல்லை, இருந்தால் கூட சின்னதாக ஒரு வீடு கட்டி கொடுத்துடலாம், ஆனால் இடமும் இல்லாமல் இருக்குது. அதுதான் இப்போது நம்ம கொஞ்சம் மனதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கண்டிப்பாக நல்லதே நடக்கும், அதுக்கான காலம் வரும், பார்த்துக்கலாம். சாப்பாட்டுக்கு எல்லாம் இருக்குங்களா, அரிசி இதெல்லாம் இருக்குங்களா? சரிங்கக்கா, மறுபடியும் வரும்போது மறுபடியும் கொண்டு வரேன் நான். சரி, நான் ட்ரெஸ் மட்டும் கொண்டு வந்துட்டேன். சரி, மறுபடியும் வந்து இப்போ இருந்தாலும் மறுபடியும் இதுக்கு பொங்கலுக்கு வருவேன். அப்போ வரும்பொழுது மளிகைப்பொருள் எல்லாமே வாங்கிட்டு வரேன். மறுபடியும் அடுத்த மாதம் இந்த வழியாக வந்தாலும் உங்களுக்கு கொண்டு வந்து அரிசி கொடுக்குறேன். அண்ணா பாண்டி அண்ணன் நல்லா மாமா, அதான் தெரியும் தெரியுங்க, மாமான்னு தெரியும். இவங்களை நீங்கள் தான் பார்த்துக்குறீங்க எனக்கா? இப்போ எப்படிங்கக்கா பரவாயில்ல, கொஞ்சம் இதாக இருக்காருங்களா? சரிங்கக்கா, அண்ணனை நீங்களே பாத்துக்கிறீங்க. பாண்டியண்ணா, தீபாவளிக்கு எல்லாம் நல்லா சேவிங் பண்ணிட்டு சூப்பரா இருக்கணும், சரிங்களா? சந்தோஷமா இருக்கா? தீபாவளிக்கு புது டிரெஸ் போட்டுக்கணும், சரியா? பட்டாசு, இந்த பட்டாசு இருக்கு உனக்கு, அது போக வந்து பட்டாசு வாங்குறதுக்குன்னு காசு கொடுத்துட்டு போற, சரிங்களா? சின்னதா ஊசி பட்டாசு மட்டும் வாங்கி இது பண்ணிக்கங்க, சரியா? பெரிய இதெல்லாம் வெடிக்க கூடாது, சரியா? இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள், நல்லா படிக்கணும், சரியா? ஊசி பட்டாசு வாங்கிக்கோ, ஊசி பட்டாசு வாங்கி வெடி, சரியா? உங்களுக்கு அரிசி போதைக்கு இருக்கலங்கக்கா? இருக்குங்களா? சரி, மறுபடியும் இல்லைன்னா நீங்க வினோத் கிட்ட சொல்லுங்க, வந்து சொல்லி ஓகே இது பண்ணிக்கலாம். சரிங்களா, மளிகை பொருள் எதுன்னு வாங்கிக்கோங்க, சரிங்களா? ஏன்னா இப்போ சாப்பாட்டுக்கு வந்து மளிகை பொருள் எல்லாமே இருக்காதுங்க, இதையும் வச்சுக்கோங்க. தம்பி பாக்குறக்கு பேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துடல அந்த டைமு, அன்னைக்கு வந்துட்டு இதெல்லாம் இன்னும் ஞாபகம் இருக்கா? ஸ்கூலுக்கெல்லாம் போகிறப்ப வந்து வாங்கி கொடுத்து போனேன், ஞாபகம் இருக்கானா? எதுக்காக இதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம்? நல்லா படித்து அம்மாவை பார்த்துக்கணும், அம்மாவை பார்த்துக்கணும். நீங்கள் தான் நல்லா படிக்கணும். நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா உங்களை காலேஜ் எல்லாம் படிக்க வச்சு, நல்லா படித்து நீங்களே நல்லா வேலைக்கு போகலாம். உங்களோட எந்த மாதிரி வேலைக்கு போகணுன்னு இருக்கீங்க? போலீஸ் வேலையா? போலீஸ் வேலைனா அப்படி கெத்தா இருக்கணும். பேசாதப்பா, நான் ஒன்றே சமைச்சு குடுக்கறேன், பேசாத. இதெல்லாம் ஒரு அடி அடிச்சாலும் கூட மனுஷன். நம்மளுக்கு போகிற போகிறப்பெல்லாம் அப்புறம் நேற்று எப்படி
இங்கே முதியோர் இடத்து போனேங்கக்கா. போகிறப்ப போகிறப்பெல்லாம் வரப்பெல்லாம் பார்ப்பேன் நான், சரி ஏதாவது கொடுத்துட்டு போகலாம் பண்ணலான்னு. சரி அதனால தான் சரி துணியாவது இப்போ தீபாவளிக்கு எடுக்கணும். அவனுக்கு ஒரு நல்ல பேண்ட் ஷர்ட், எத்தனையோ பசங்கள்லாம் இருக்காங்க பண்ணுறாங்க, அவனுக்கு ஒரு நல்ல பேண்ட் ஷர்ட் போட்டு அவனுக்கு சந்தோஷமாக தீபாவளி கொண்டாடுச்சுருந்தா கொண்டு வந்து கொடுக்குறோம். நீங்கள் அழுகாதீங்க, எதுக்கு அழுகிறீங்கக்கா? ஆ நாங்களாம் இருக்கோம்ல, இப்போ அழுகலாங்க்கா. அண்ணாக்கும் அப்பாவுக்கு சோறாக்கி வச்சுட்டு போய் வேலை செய்வேன். டைம் சாப்பாடு டைம் திங்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு நேரம் இருந்துச்சுன்னா சாப்பிடுவேன் தம்பி. சரிங்க. இல்லைன்னா சாப்பிட மாட்டேன். ஏன் சாப்பிட வேண்டியதாங்கக்கா? வேலை செஞ்சுட்டு வந்துட்டு சாப்பிடுவேன். லேட் ஆயிருச்சுன்னா சரிங்க, வேலை செய்யறதுக்கு புரியாது அப்படின்னு சொல்லிட்டு லேட்டாக தான் வேலை சாப்பிட்றது. விறகடுப்புல தான் செய்யணும். ஆமாங்க தம்பி. இப்போ ஸ்டவ் அடுப்பு மாதிரி இருந்தால் நம்ம செஞ்சுக்கலாம். ஸ்டவ் அடுப்பு இருக்குங்களா? இருக்குங்களா? மண்ணெண்ணெய் வாங்கி, ரேஷன் கார்டு இருக்குல்லங்கக்கா, இருக்கு, அதில் மண்ணெண்ணெய் வாங்கி அதில் ஊற்றிப்பீங்களா? மண்ணெண்ணெய்லாம் ஊற்றுறாங்களா இப்போ ரேஷன் கார்டில்? ஊற்றுறது இல்லைங்களா? நாமக்கல் தான். நாமக்கல்ல சேலரி ரோட்டு போகணும். சரி சரி. மூணு லிட்டர் வந்து வாங்கிட்டு வந்தோம்னாக்கா சரியா சீமன் இப்போ வாங்குறதே இல்ல. உங்களுக்கு ஏதாவது சாப்பாட்டுக்குன்னு இல்லைனா கூட நீங்கள் வினோத்துக்கிட்ட சொல்லுங்க, என்கிட்ட வந்து சொல்லுவோம் அப்படி. நீங்கள் சொன்னால் கூட, ஏன்னா எனக்கு உங்களுக்கு இருக்க இல்லையா, ஏன்னா நான் எல்லாத்தையும் பார்க்க போகிறேன், அதனால் வந்து எல்லா நேரத்துலையும் உங்களையும் எனக்கு பார்க்குறக்கு நேரம் இருக்காதுங்க. நீங்கள் அப்படி உங்களுக்கு ஏதாவது சாப்பாட்டு கஷ்டம் அரிசி இல்லை வேறு ஏதாவது இல்லைனா கூட என்கிட்ட சொல்லுங்கள். ஏன்னா இப்போ மழை காலம் வேறு, சரிங்களா? நான் பார்க்குறேங்க. நான் இன்னொரு ஒரு வாரம் பத்து நாள் கழிச்சு வந்தேனா உங்களுக்கு ஒரு பரிசு எடுத்து கொடுத்துட்டு மளிகை பொருள் கொஞ்சம் வாங்கி கொடுத்துட்டு போகிறேன் நான். சரி சரி, நல்லா சாப்பிடுங்க, நல்லா சந்தோஷமா இருங்க. எதுன்னு பார்க்கலாம். சரி, போர்ஷன் போயிட்டு வரட்டுமா? நல்லா படிக்கும் இல்லைங்கக்கா, பரவாயில்லைங்க, போயிட்டு வரேங்க. சரி, இங்கே வரங்க இல்லைங்க, பரவாயில்லைங்கக்கா, இந்த நாளைக்கு மழை வேறு வரமா. போர்ஷன் பாய், நல்லா படிக்கணும். உனக்கு எதாவது வேணும்னா சொல்லு. அடுத்த வருஷம் 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 புக்கு நோட்டு பேகு செருப்பு எல்லாம் வாங்கி தரேன், நீ நல்லா படித்தா போதும். சரியா வரங்கா? சரி, நிலம் இருந்தால் நீங்கள் சொன்னீங்கன்னா கூட கட்டி கொடுத்துருவோங்க. இங்கே கட்டக்கூடாதுங்க, இங்கே கவர்மெண்ட் ரோட்டில் எப்படி கட்டுறதுங்க? சரிண்ணா போயிட்டு வரேன்.